Hello friends, welcome to our channel New Mom's Kitchen. இன்னைக்கு நவராத்திரியோட 6th day special recipes பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நியூ மாம்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க என்னென்ன ரெசிபிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபியா தேங்காய் பர்பி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1.5 தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் நல்லா உடைச்சிட்டு இந்த மாதிரி ஃபுல்லா அரை மூடியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பின்னாடி இருக்க தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தேங்காயெலாம் உடச்சி எடுத்துட்டு ஒரு பீலர் வச்சு கருப்பாக இருக்கல இந்த தோலை இது எல்லாத்தையும் அழகாக எடுத்துடலாம். இப்போ தோல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா தேங்காய் துருவல் செய்வோம்ல அது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேங்காய் துருவல் இப்போ ரெடி பண்ணியாச்சு. அடுப்பில் ஒரு வாணல் வச்சு ஆயிலெலாம் ஆட் பண்ணாமல் தேங்காயை சேர்த்து நல்லா வறுத்துடலாம். கைவிடாமல் நல்லா வறுத்து விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்காதீங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். தேங்காயில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் வற்றி தேங்காய் மணல் மணலாக வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். தேங்காய் கைவிடாமல் வறுக்கும் போதே பாருங்கள், வாணலில் லைட்டாக சிகப்பு கலர் ஆகிடுச்சு. வாணல் கலர் சேஞ்ச் ஆனால் பரவாயில்ல, தேங்காய் வந்து ஒயிட் கலர்லேயே இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலரை விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா வறுத்து விட்டாச்சு. பாருங்கள் தேங்காய் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக மணல் மணலாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணி தேங்காவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் இப்போ ரெடி பண்ணிட்டோம். அடுத்து தேங்காய் பர்பி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் சூடேறினோன்னே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகி வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் துருவல் அதை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னும் நமக்கு தேங்காய் துருவல் உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ தேங்காய் துருவல் ஆட் பண்ணி 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் தேங்காய் துருவலுக்கு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே சுகர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோன்னா சுகர் லைட்டாக மெல்ட் ஆகி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 50 ml பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்ம மிக்ஸ் பண்ண நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிட்டே இருக்கும். பாருங்கள் கெட்டியாகி இந்த மாதிரி சரியான பக்குவத்துக்கு வந்தோன்னே தேங்காய் பருவி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் நெய் தடவி பாதியை மட்டும் இப்போதைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ 2 ஷேப்பில் நம்ம செய்ய போகிறோம். பாதி தேங்காய் பருப்பி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்கொயர் ஷேப்புக்கு சமப்படுத்திடலாம். நல்லா அழுத்தி விட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் நட்ஸை 1/4 ஸ்பூன் நெய் விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். லைட்டாக நெய் விட்டுக்கிட்டால் போதும். இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்து வந்தாச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இதை நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் நட்ஸ் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கட் பண்ணி அந்த பர்பி மேலே அழகாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஷேப்பில் பர்பி ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது மீதி இருக்க தேங்காய் பர்பியை மீதி இருக்க நட்ஸை தூவி விட்டு லைட்டாக ஆறினதுக்கப்புறம் கையில் நெய் தடவிட்டு நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ண தேங்காய் பர்பியை குட்டி குட்டி பால்ஸாக உருண்டை பிடிச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ தேங்காய் பர்பி பால் ஷேப்லேயும் கட்டமான ஷேப்லேயும் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த ஷேப்பில் செய்ய விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை உடனே சாப்பிடாமல் ஒரு 5 to 6 hours வச்சு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அடுத்த ரெசிபிக்கு போகலாம். அடுத்த ரெசிபி ரொம்பவே ஹெல்தியான காராமணி பயிறு எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 200 கிராம் காராமணி பயிர் எடுத்துருக்கேன். இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சா போதும், நல்லா ஊறி வந்துடும். ஊறின காராமணி பயிரை 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான உப்பு சேர்த்து ஒரு 5 to 6 விசில் குக்கரில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வேக வச்சு எடுத்து வந்துட்டேன். இதை தாளிச்சிடலாம். இன்றைக்கி தேங்காவோ கேரட் எந்த ஒரு ஐட்டமும் சேர்க்கல, சிம்பிளான ஒரு 2 பொருள் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக காராமணி பயிறு ரெடி பண்ண போகிறேன். என்னன்றது பார்க்கலாம். அடுப்பில் வாணல் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1 கைப்பிடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருந்த வெங்காயத்தை கலர் சேஞ்ச் ஆனவுடனே 1 கொத்து கருவேப்பிலை கொத்தமல்லி, 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு.
இப்போ வேக வச்சுருக்க பயிரை ஆட் பண்ணிடலாம். பயிர் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே பயிரில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ பயிர் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு 10 பல் பூண்டு நல்ல உரலில் தட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பூண்டு இந்த மாதிரி லாஸ்ட்டாக பச்சையாக உரலில் தட்டிட்டு ஆட் பண்ணுறதுனால வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபி. இந்த 2 ரெசிபிஸையும் உங்கள் வீட்டில் இந்த நவராத்திரிக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலைனாலும் ஏதாவது குறை இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம நியூ மாம்ஸ் கிச்சன் சேனலை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.